இப்போ நம்ம தில்லையாடி அப்படிங்கிற ஸ்டேஷனில் இருக்கோம். அந்த தில்லையாடி வள்ளிமைங்கிறவங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ். அவங்க சுதந்திர போராட்ட தியாகி. இது வந்து தரங்கம்பாடிக்கும் திருக்கடையூருக்கும் நடுவில் இருக்குது, தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஸ்டேஷனு. இது வந்து ஒரு அபாண்டன்ட் ஸ்டேஷனு, போர்டு மட்டும் நிற்கிது இந்த ஊரில். ஸோ அதை வந்து ஐயா தான் இங்கே இங்கே இருக்கார், ரொம்ப நாளாக அவர் இருக்கார். அவர் இந்த ட்ரெயின்லாம் பார்த்துருக்காங்கிற ஐயா, சொல்லுங்கள் அதை பற்றி. இங்கே தான் ஸ்டேஷன் இருந்துச்சு இல்லைங்களா? ஸ்டேஷன் இந்த வண்டி காப்பி கூட்டி காப்பி கூட்டியிருக்கிற இடம். சரிங்க, இந்த இடம் ஸ்டேஷனே போயிட்டு இது இதுதான் ரயில்வே லைன் இருந்த இடம் ஏங்க. சரி சரிங்க, இந்த ரோடு தான் மெயின் ரோடு. குறைய ராட்டு அடுத்து தரங்கம்பட்டி லாஸ்ட்டு. ஓகேங்க, லாஸ்ட்டு அங்கே போய் மாறி வரும். இங்கே வந்து காஃபி கொடுத்த இடம் ஜூஸ் ஒன்று கறி கொடுற இடம். அங்கே ஒரு இது இப்போ அந்த ஒரு வீடு மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட இருந்ததா? அதில் கட்டி கப்பி கொடுத்து அது போரில் போட்டுருவாங்க. சரிங்க, அந்த இடத்துல இருந்துச்சு. இது அங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க. அங்கே இங்கேங்களா? திருக்கடை இருக்கும் அந்த இதுக்கும் அங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க. நீங்கள் நேராக இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரம் போனால் இரும்பு பாலம் இருக்கும், அது எப்படி இருக்குது? இன்னும் இருக்குது. எவ்வளோ தூரம் போகணுங்க அதுக்கு? கொஞ்சம் தூரம் தான் போகணுங்க. இப்போ நாங்கள் ரோட்டில் இப்படி வந்தோமே, அதுலேயே போனால் திருவிடைக்கழி ரோட்லையா? அங்கே போகணும். திருக்கடை குறுக்கு வழி அது. சரிங்க, சாலை வழியாக போனால் அங்கே கொஞ்சம் தூரம் போகணும். இந்த திருவிடாண்டி அந்த இடத்துல இருக்கும். எப்படி வண்டி போகுமா? காரு போகும் போகும், ஆனால் மது இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேர் நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நடந்து போகலாம். இதில் போகலாமா? இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் இருக்கும். சரிங்க, இதில் போகலாமா? அதில் இதில் போய் அந்த முனையில் ஒரு வீடு இருக்கும், அங்கே நிப்பாட்டி போனால் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். சரிங்க, அதில் பாலம் தட்டி பாலம் போட்டுருக்கு. சரிங்க, இரும்பு பாலம் இருக்கு. இரும்பு பாலம் ட்ரெயின் வருது, ஆறு வரும். சரிங்க, அந்த ஆற்றுல போட்டுருக்கு. சரிங்க, ஆற்றுல பாலம் என்ன ஆறுங்க அது? அது வந்து கரெக்டாக ஆறு மஞ்சளாரா? மஞ்சளாறு. மஞ்சளாறு. சரிங்க சரிங்க ஐயா, உங்கள் பேருங்க? அண்ணாசாமி. சரிங்க ஐயா, ரைட்டுங்க ஐயா. இந்த மரமெல்லாம் இருந்துச்சுங்களா அந்த காலத்துலயே? மரம் இருந்துச்சு. இருந்துச்சு மரம், அது நல்லா ஃபுல்லாக மரம் இருந்துச்சு. மாமரம் இருந்துச்சு, இதெல்லாம் சுற்றி இது காமௌண்ட் மாதிரி கட்டி. சரிங்க, இதில் மாமரம்லாம் இருந்துச்சு, இதெல்லாம். சரிங்க, இதுதான் வந்து அப்போ பழைய ஸ்டேஷன் இருந்த ஊர் இடம். இதுதான் வந்து இந்த எட்டு ஸ்டேஷன் மாயரத்தம் ஜங்ஷன்லேருந்து, அதில் வந்து ஆக்கூர் செம்மனார் கோயில், அப்புறம் இந்த தில்லையாடியில் தான் மூணு இடத்துல தான் இந்த ரொம்ப பெயிண்ட்டு போனாலும், பட் அந்த ஒரு போர்டாவது நிற்கிறது இந்த மூணு ஸ்டேஷனில் தான். அதனால தான் இதை நம்ம பார்க்க வந்தோம். மீதி ரெண்டு தில் செம்மனார் கோயிலாம் போகவே முடியல, நாத்தம் அவ்வளோ நாத்தம். இறைச்சி கழிவுகளாக கொட்டி வச்சுருக்காங்க, இறங்கக்கூட முடியல வண்டியிலேருந்து. ஆக்கூர் வெறும் காடு, இது வந்து தில்லையாடி, அடுத்தது புறையார், அடுத்தது தரங்கம்பாடி. அங்கே எங்கேயுமே வந்து ரெம்னன்ஸே இல்லை. இந்த ஸ்டேஷன் வரும்னு சொல்கிறாங்க, அது வந்துச்சுன்னா நம்ம அதை கவர் பண்ணுவோம். தேங்க்யூ.